हाय वेलकम टू कांगे मंजी चैनल इनके नम चल रेसीपी पाकपोना वाले मरकर वागतर पड़ा वाला वालेपू वाला तं मूल पड़ा इतना वालेकाय पड़पें वीडियो स्किपन पांग वीडियो एंड ना और किचन टिप्स वाला चिना क्यूबसा कट पड़िया तेल वेग वाला वेग वे ते वड़क கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கலாங்க. மஞ்சள் தூள் போட்டு காய் நல்லா ரொம்ப வெந்திர போதுங்க. 5 நிமிஷம் வெந்துனா போது காய் வெந்துரும், சீக்கிரம் வாழைக்கா வெந்துரும். அடுப்புல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வாழைக்கா வெந்துருச்சுங்க, எடுத்து தண்ணி வடிச்சுக்கலாம். அடுப்புல ஒரு pan வச்சுக்கலாங்க. pan சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடலப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாங்க. கடுகு கடலப்பருப்பு பொரிஞ்சிச்சுங்க. இப்போ நான் சின்ன வெங்காயம் 1 கப் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது கூடவே 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலைங்க, அதையும் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கி வச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வாழைக்காய் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. வாழைக்காய் வந்து வாயுங்க, கேஸ்ங்க, அதனால பெருங்காயத் தூள் சேர்த்துட்டா கொஞ்சம் நல்லா நல்லதுங்க. அதே மாதிரி வாழைக்காய் வந்து அப்படியே தாளிச்சு விட்டாலும் நல்லா இருக்குங்க. இருந்தாலும் இப்படி வேக வச்சு தண்ணி வடிச்சிட்டோம்னா ரொம்ப கேஸ் இருக்காது, இப்படி செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வாழைக்காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. ஏற்கனவே வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், பார்த்துட்டு போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா சேர்த்து கலக்கி விட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா கலக்கி விட்டு இந்த ஸ்டேஜில் 1 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். அதே சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் போட்டு ஒரு 1 நிமிஷம் கலர்னா போதுங்க. ரொம்ப கலர்னா வாழைக்காய் உடஞ்சிருங்க. வாழைக்காய் வந்து பார்த்து சீக்கிரம் வெந்துடும், சீக்கிரமாக எடுத்துருங்க, இல்லாட்டி வாழைக்காய் வந்து உடஞ்சிரும். அடுத்து வாழைப்பூ பொரியல் பார்க்கலாங்க. வாழைப்பூ பொரியலுக்கு முதல்ல அடுப்புல ஒரு pan வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் கலந்ததுக்கப்புறம் கடுகு 1 ஸ்பூன், கடலப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை போட்டுக்கலாம். கூடவே 4 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. காரம் அளவாகவே போட்டுக்கலாங்க. நான் ஒரு வாழைப்பூ தாங்க எடுத்திருக்கேன். வெங்காயம் வதங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. கூடவே கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு வாழைப்பூ எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோங்க, அதை போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. உப்பு கொஞ்சமாகவே போட்டுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் வேகிறதுக்காக உப்பு போட்டிருக்கோம், பார்த்துட்டு போட்டுக்கலாம். வாழைப்பூக்கு உப்பு அளவாக தாங்க போடணும், அதிகமாக போட்டால் உப்பு கச்சாப்பில் போயிடுங்க. பத்திலினா கூட நம்ம லாஸ்டில் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக வைக்கலாங்க. கொஞ்ச நேரம் இப்படி வேகட்டும், அப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் வெந்துருச்சுங்க, இன்னும் கொஞ்சம் வேகணும், அது தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அது ஊற்றி நல்லா கலக்கி விட்டு தட்டு போட்டு மூடி வேக வச்சிடலாங்க. இப்போ தண்ணியில் சுண்டி நல்லா வெந்துருச்சுங்க. இது கூட நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்து ஆஃப் பண்ணிடலாங்க. நீங்கள் இது கூட விருப்பப்பட்டால் இந்த ஸ்டேஜில் ஒரு வாழைப்புக்கும் 2 முட்டை போட்டுக்கலாங்க. 2 முட்டை போட்டு நல்லா கலக்கி விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க, அது நல்லாயிருக்கும். உங்களுக்கு முட்டை பிடிக்கும்னா நீங்கள் முட்டை போட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் மட்டும் தாங்க போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து வாழைத்தண்டு பொரியல் பார்க்கலாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 சின்ன பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கோங்க, அதை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை போட்டுக்கலாம். வாழைத்தண்டை தனியாக வேக வச்சு கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் அப்படி வேக வச்சு நம்ம தண்ணி இருத்தோம்னா அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும், அதனால் நம்ம அப்படியே போட்டு தாளிச்சு விட்டுக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க.
உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க காய் ஓரளவுக்கு வணங்கிருச்சுங்க தண்ணி ஊத்தி தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் வேகட்டும் தண்டு நல்லா வேக வச்சுக்கோங்க அப்பப்போ எடுத்து எடுத்து கிளறி விட்டுக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாங்க வாழைத்தண்டில் நார் நிறைய இருக்குங்க அரியும்போதே பார்த்து அரிஞ்சுக்குவாங்க இப்படி தாளிச்சிடும் போது இதுலேயும் வருங்க தாட்டி எடுத்துக்கலாம் காய் வந்துடுச்சுங்க தேங்காய் துருவி வச்சுருக்க தேங்காய் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த மூணு ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இங்கே காங்கேயம் வாஞ்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன டிப்ஸ்னால் நம்ம இது மாதிரி பேக்கெட்லாம் வாங்கி இப்போ பொருள் வாங்கியிருப்போம் இல்லைங்களா பேக்கெட் நம்ம கட் பண்ணுறப்போ இப்படி கட் பண்ணி அதை பேப்பர் தனியாக துண்டாக போட்டுருவோம் அப்படி போடாமல் கொஞ்சமாக இப்படி கட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு இதோடவே தூக்கி போட்டோம்னா இந்த துண்டு பேப்பர் வந்து மண்ணுக்குள்ளே போய் அவ்வளோ சீக்கிரம் இந்த பிளாஸ்டிக் பேப்பர்லாம் மக்காதுங்க அந்த துளுண்டு பேப்பர் எதில் வேணாலும் போய் சிக்கலாம் அதனால் இப்படியே போட்டால் இதோடு சேர்ந்து குப்பையாயிரும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க தனியாக கட் பண்ணி போட வேண்டாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ